எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்ம மனிதர்களுடைய மனம் இருக்கு, அது ஒரு சிந்தனை தொழிற்சாலை. ஏன்னு சொன்னா, பல வகையான எண்ணங்களை சிந்தனைகளை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி நாம் சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தது, பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்ததுன்னு சொன்னா நாம் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாருமே வெற்றி அடையணும்னு தான் ஆசைப்படுவோம். மனிதர்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஆசை இருக்கும். நாம் முன்னேறணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி நாம் முன்னேறணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது என்ன? தேவையில்லாத இடத்திலே பேச்ச குறைச்சாலே போதும். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லிற்கும் சக்தி இருக்கிறது என்பதை நாம உணர்ந்து பேசணும். நாம தோல்வி அடைந்தாலும் சரி, நாம் வெற்றி பெற்றாலும் சரி, நம் வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அது நேர்மறையான வார்த்தையாக இருக்கணும். சொல்லுவதோடு மட்டுமல்ல, அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய அந்த ஆற்றல் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க கிட்ட மனசளவுல கூட நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்க கூடாது. ஏன்னு சொன்னா, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் மென்மையான பஞ்சை போன்றவர்கள். ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு பஞ்சை எடுத்து தூய்மையான நீர்ல முங்கி எடுத்தோம்னு சொன்னா அந்த நீரை அது ஈர்த்துக்கும். அதே பஞ்சை சேற்றுல போட்டு அதை முங்கி எடுத்தோம்னு சொன்னா அந்த சேற்றையும் அது ஈர்த்துக்கும். ஆக நாம் எல்லாம் பஞ்சை போன்றவர்கள் என்று சொன்னால், எந்த இடத்திலே நாம் இருக்கிறோமோ அவர்களால் நாம் ஈர்க்கப்படுகிறோம். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம்னு சொன்னா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக நாமும் மாறி போகிறோம். ஒரு டீ கடை வழியா ஒரு பையன் போய்கிட்டு இருக்கான். அந்த சிறுவனை கூப்பிட்டு ஒரு பெரியவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார், தங்கம் உயர்ந்ததா வெள்ளி உயர்ந்ததா? அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானா, வெள்ளிதான் பெருசு அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் 10 ரூபாய் எடுத்து அந்த பையன் கையில கொடுக்கிறார். அந்த பையன் அங்கிருந்து போன உடனே அந்த சுத்தி இருந்த கூட்டத்தார்கிட்ட, அவரை சுத்தி இருந்தவங்க கிட்ட கேட்டாரா, நான் சொன்னேன்ல அந்த பையன் முட்டாள்னு நான் சொன்னேன்லன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆமா ஆமான்னு அதை ஆமோதிச்சிருக்காங்க. இதே சம்பவம் ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, பல மாதங்களா இதே நடந்துகிட்டே இருக்கு. இத ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிறுவனை கூப்பிட்டு இப்படி கேட்கிறார், உண்மையிலுமே நீ முட்டாள் தானா? நானும் பாக்குறேன், அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் அதே கேள்வியை கேட்கிறாரு, நீயும் தவறாவே பதில் சொல்றியே, உனக்கு வெள்ளியை விட தங்கம் உயர்ந்ததுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிறுவன் இப்படி பதில் சொல்லியிருக்கான், அந்த பெரியவருக்கு அவர் தான் புத்திசாலின்னு ஒரு எண்ணம் இருக்கு, தற்பெருமை அவர்கிட்ட அதிகமாவே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவர் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு அவர் கூடையே ஒரு கூட்டம் இருக்கு. எனக்கு தெரியாதா வெள்ளியை விட தங்கம் பெருசுன்னு? எனக்கு தெரியாதா? நான் எப்பெல்லாம் வெள்ளின்னு சொல்றனோ அப்பெல்லாம் அவர் எனக்கு 10 ரூபா கொடுப்பாரு. இது கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட இப்ப 1500 ரூபாய்க்கு மேல இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் முட்டாள் என்கிற கேள்வியை கேட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். உண்மையிலுமே சிறுவன் புத்திசாலிதான். அந்த பெரியவருக்கு எதிர்மறை எண்ணம் இருக்கிறது. அந்த பெரியவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் எதிர்மறை எண்ணத்தோட தான் இருக்கிறாங்க. நாம் எங்கிருக்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம் என்பதை பொறுத்துதானே நம்முடைய வெற்றி இருக்கிறது. பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம், கூடா நட்பு கேடாகத்தான் முடியும்னு சொல்லி. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க. எப்போதுமே ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற லட்சியவாதிகளை உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் எப்போதுமே அவநம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களாலையும் ஒரு தீர்வை காண முடியாது. நாம ஒரு தீர்வை சொன்னா அதையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களிடம் இருந்து மனசளவுல விலகி இருங்க. ஏன் அப்படின்னா, எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுக்கு குறிக்கோள் இருக்காது, அவர்களுக்கு எந்த லட்சியமும் இருக்காது. நீங்கள் லட்சிய பாதையிலே பயணிக்கணும்னு ஆசைப்பட்ட அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீங்கள் பயணிக்க கூடிய அந்த பாதையிலே முள்ளை எள்ளி வீசுவாங்க, உங்களுக்குன்னு குழி தோண்டி வச்சிருப்பாங்க. நீங்க அதுல விழுந்துட்டா வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுக்கு நாம் அடையக்கூடிய வெற்றி அவர்களை சங்கடப்படுத்தும். ஆக மனதளவில் கூட அவர்களோடு சேர்ந்து இருக்காம மாதிரி பாத்துக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. உண்மையை சொல்ல போனால், லட்சியவாதிகள், முயற்சியை ஆயுதமாக கையில் வைத்திருப்பவர்கள், வெற்றியாளர்கள் எல்லாம் நாமெல்லாம் யார் தெரியுமா? நாம் எல்லாம்
தூய்மையான நீரிலே நீந்த வேண்டிய தங்க மீன்கள். இந்த தூய்மையான நீர் அப்படின்னா என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஜாடி இருக்கு, அந்த ஜாடியில தண்ணி இருக்கு, அதுல ஒரே ஒரு மீன் இருக்கு. இப்போ மீனுக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா மாற்ற வேண்டியது எதை? மீனை அல்ல, தண்ணியை தானே. அஸ்ஸலாமு அலைக்கும்.